வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா. ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனிஷுலா அவள் முகத்தை பார்த்தும் கைரேகை பார்த்தும் நீங்கள் மனதில் நினைத்து வந்தை நேரில் பார்த்தது போல் பழிச்சென்று பலன் சொல்லி அனைத்து பிரச்சனைகள் தீர்வு காண்பதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். நல்லா மக்கள் உன்னிப்பாக கொண்டிக்கணும். நீங்கள் எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க, என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க சொல்லாமல் சொல்லதான் ஜோசியர் நான். அதாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரனா ஜோதிடம் மிக மிக அவசியம். ஜோதிடத்து மூலமாக தான் முன்னுக்கு வர முடியும். இன்றைக்கி பிரச்சனை தீரும் நாளைக்கு பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணாக கடிக்காதீங்க. முதல்ல உங்களுக்கு அருள் புரியுது குலதெய்வம் தான். அந்த குலதெய்வ அருள்வாக்கு உங்களுக்கு இதுதான் பார்க்கணும். குலதெய்வ அருள்வாக்கு அந்த குலதெய்வம் எப்படிப்பட்ட குலதெய்வம், என்ன குலதெய்வத்தை எப்படி வழிபடணும். ஒவ்வொருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், ஒவ்வொரு ஒரு குலத்துக்கும். அந்த குலதெய்வ வழிபாடு தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை சிறப்படைய வைக்கும். நீங்கள் பிஜேபி கருநாகராஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஜேபியில் தங்கமான மனிதர், அவர் தான் சீனியர். ஆனால் சீனியரை ஓரம் கட்டுறாங்க. ஆனால் ஒரு நிகழ்ச்சி கூட பார்த்தேன் அவரை வந்து ஒரு ஓரம் கட்ட நிகழ்ச்சி பார்த்தேன். இது வந்து வருந்தத்தக்க விஷயம். அவர் பிஜேபிக்காக அரும்பாடு படுறார். இதுவரையும் அவருக்கு எந்த விதமான, அதாவது டிவி நிகழ்ச்சி கூட அருமையாக பேசுவார், பிஜேபிக்காக பாடுபட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கவே முடியாதுலாம் பிஜேபியில். அப்படி ஒரு தங்கமான மனிதர் பிஜேபி. அவர் குடும்பத்துக்கு நான் தான் ஜோசியர். அவங்க மனைவி வந்து எங்கிட்ட ஜோசியர் வந்து பார்த்தாங்க. அவருடைய எதிர்காலத்தை துல்லியமாக சொன்னேன். அம்மா, அவர் எதிர்கால நல்ல மனுஷன்தான். ஆனால் அந்த காலத்தில் நேர்மையான மனுஷனுக்கு மதிப்பு கிடையாது. அதாவது காக்கா பிடிக்கிற மனுஷனுக்கு தான் ஒரு நல்ல மதிப்பு. அவர் காக்கா பிடிக்க தெரியாது. எது வந்தாலும் கட்சிக்காக பாடுபடக்கூடிய மனிதர் அவர். வந்து போவனா அவரை வந்து முதல்ல பிஜேபியில் சிறப்பாக செயல்படுவார். கடைசி வரலையும் சிறப்பாக தான் செயல்பட்டு வர்றாரு. ஆனால் அவரை வந்து ஒரு மட்டம் தட்டி ஓரம் கட்டி வச்சுடுவாங்க. அவர் எந்த விதமான பதவியும் புகழும் கொடுக்காம அவரை வந்து ஒரு மாதிரி புறக்கணிப்பாங்கன்னு சொன்னேன். ஐயா, இதுக்கு என்ன தான் தீர்வியா? அம்மா, திருப்பி வாங்கம்மா, அதுக்கு சில பரிகார முறைகள்லாம் சொல்கிறேன், செய்யுமான்னுவாங்க, செய்யுமான்னு சொன்னேன். ஆனால் அவங்க வரவே இல்லை. இது வரலும் ஐயா, நானே எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் தான் ஜோதிடம் பார்க்குறேன். நான் சொல்கிறது கருநாகராஜ், பிஜேபி. எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உடைய எதிர்காலம் சிறப்படையினா ஜோதிடம் மிக மிக அவசியம். அந்த கருநாகராஜ் ஐயா அவர்கள் தங்கமான மனிதர் பிஜேபியில். அவர் பேரை சொன்னாலே தெரியாத ஆளே கிடையாது பிஜேபியில் சொல்லலாம் தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர். அவர் எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த 2004 அவருடைய சுய, அதாவது சுய தொழிலுக்கோ அல்லது வேறு தொழிலுக்கோ ஒரு மாற்றம் ஏற்படும். அதன் மூலிமா அவர் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவரையும் இவர் கட்சிக்காக பாடுபட்டு எந்த விதமான பலனும் இதுவரையும் ஏற்படாது. இவரை வச்சு எல்லாம் பயன்படுத்தி முன்னுக்கு வந்துடுவாங்க. கட்சியில் ஏனி மாதிரி இவர், ஏனி மாதிரி இவரை வச்சு முன்னுக்கு வந்துட்டு இவர் அம்போன்னு விட்டுருவாங்க. எப்போதுமே நல்ல மனிதனுக்கு வந்து போனால் நல்ல காலம் கிடையாதுன்னுவாங்க. நேர்மையாகிற ஒரு மரத்தை வந்து முதல்ல வெட்டிடுவாங்க. கிழக்கிலேயே ஒரு மரத்தை வெட்டப்பட்டாங்க. அதுபோன்று இவர் வந்து நேர்மையான மனிதர். அதனால தான் இவரை வச்சு ஏனி மாதிரி இவரை வச்சு பயன்படுத்தின்னு இவர் அப்படியே அழுத்திட்டாங்க. தமிழர்கள் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஒரு நேர்மையான மனிதருக்கு ஒரு இடம் கொடுக்கணும், ஒரு பதவி புகழ் கொடுக்கணும். இனி இவரோட ஜூனியர் கூட இனி எம்பி ஆகிட்டார். மற்ற கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க. பிஜேபி தமிழக தலைவர் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் சீனியர். சீனியராக இருந்தும் இவருக்கு வந்து இவரை மதிக்கலை. இவரை வந்து ஒரு தூக்கி விட்டாங்கன்னா பிஜேபியில் இன்னும் மாற்றம் ஏற்படும். இவருடைய குடும்பம் நல்ல குடும்பம், பசங்களும் நல்ல பசங்களுக்கு நல்லா எதிர்காலம் உண்டு. ஜோசியம் பார்த்தேன். அந்தம்மா அவனுடைய கருநாகராஜுடைய துணைவியாருக்கு அவன் குடும்பத்தை பற்றி கருநாகராஜுடைய குடும்பத்துக்கு துல்லியமாக சொன்னேன். நன்றி, வணக்கம்.